வணக்கம் அன்பு ட்ருகோல் நேயர்களே, கடற்கரை கோயில் பார்த்தோம், ஐந்து ரதங்கள் பார்த்தோம், அடுத்ததாக கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக அந்த அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்க்கலாம். அங்கே கிடைக்கிற அந்த பாசி சங்கு இது போல் பொருட்களை வச்சு கைவினை பொருட்கள் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா பாறைகளுமே சின்ன சின்ன சிற்பங்களும் பெரிய பெரிய வடிவங்கள் சிற்பங்களும் ஒவ்வொரு விலங்குகள் இது மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கடைகளை பார்த்துட்டு அப்படியே அர்ஜுனன் தவசு வெண்ணெய் உருண்டை எல்லாமே பார்க்கலாம். இந்த சங்காலியே வந்து பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருள்களில் விலங்குகள் போலவும் உயிரினங்கள் நிறையாவும், அது இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருளும் குழந்தைகள் விளையாட்டு ஜாமானும் இது மாதிரி நிறையா வச்சுக்கிறாங்க. அலங்கார பொருள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இங்கே வந்துட்டு போன அடையாளமும் வாங்கிட்டு போய் உங்கள் ஷோகேஸில் வைக்கலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. உனக்கு வெக்கமா இல்லை? ஏன் வெக்கம் பண்ண? இந்த காலத்து இலங்கை பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. வழிநடந்த எந்த கல்லும் தலையாக முடியாது.